வணக்கம். என் பேர் அகிலா குணாலன். இவங்க என் தோழி நவிதா. இன்னைக்கு வந்து பனை கனவு திருவிழா 2023 இரண்டாம் நாள் நிகழ்வு. இதில் வந்து இன்றைக்கி வந்து பனை சார்ந்து 100 மேற்பட்ட உணவுகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். இதில் வந்து நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய புட்டு, கொழுக்கட்டை, இது இல்லாமல் வந்து முறுக்கு, தட்டை, சீடை, அதுக்கப்புறமா வந்து அதிரசம், அதுவும் இல்லாமல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கவரக்கூடிய பேஸ்ட்ரி வெரைட்டிஸான பிஸ்கெட்ஸு, கேக்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, மில்க் ஷேக்ஸு, அந்த குச்சி ஐஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பனம்பழத்தில் பனைமரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கல், அப்புறம் வந்து பனம்பழம், நுங்கு, பதநீர், கருப்பட்டி, இப்படி எல்லாத்தையும் வச்சு இது வந்து ஒரு மூலப்பொருளாக வச்சு இன்றைக்கி வந்து இந்த உணவுகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். பெரும்பாலும் இதில் வந்து இனிப்புக்கு வந்து கருப்பட்டி மட்டுமே பயன்படுத்தியிருக்கோம். அப்படி இல்லைன்னா பதநீரை வந்து தேன் பகுத்து காய்ச்சி, அது ஒரு சில விஷயங்கள், இப்போ பனம்பழங்கள் வந்து பனம்பழத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து மக்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக பனம்பழம் சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து அந்த கான்சாரிங்கிற சொல்கிற அந்த ரா சுகர் வந்து சேர்த்துருக்கோம். மற்றபடிக்கு வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கடைகளில் நமக்கு கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸில் வந்து ஸ்டெபிலைசர் இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் உருகாமல் இருக்கணுன்றதுக்காக நிறையா ஸ்டெபிலைசர்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி கண்களை கவரணும் அப்படின்றதுக்காக நிறமூட்டிகள் நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம இங்கே போட்ட ஐஸ்கிரீம்ஸ் எதுலேயுமே வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறமூட்டிகள் எதுவும் கிடையாது, ஸ்டெபிலைசர்ஸ் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க பால், இனிப்புக்கு வந்து கரும்பு சர்க்கரை அல்லது கருப்பட்டி, அதுக்கப்புறமா வந்து இப்போ பதநீர், பனம்பழம், இந்த மாதிரி நம்ம மூல சேர்மானங்களை சேர்த்து மட்டுமே செஞ்சுருக்கோம். நிறங்கள் எல்லாமே வந்து அதோட வந்து உண்மை நிறங்களாக மட்டுமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கேக்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கேக்கு, பிஸ்கெட்டு செய்கிறதுல வந்து பாம் ஆயில் அப்படி இல்லைன்னா வந்து வெண்ணெய் பயன்படுத்துவாங்க. நம்ம ஊர்களில் வந்து வெண்ணெய் வந்து பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா வெண்ணெயோ இல்லை பாம் ஆயிலோ வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதாவது ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய புழக்கத்தில் இருந்தது. அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி, தேங்காய் எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி இங்கே கேக்கு, பிஸ்கட் இதெல்லாம் வந்து நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி பலகாரங்கள் செஞ்சது எல்லாமே வந்து செக்கிலேருந்து கிடைக்கப்பட்ட கடலெண்ணெயிலேருந்து மட்டுமே வந்து செய்து காட்சிப்படுத்தியிருக்கோம். பனைமரத்துலேருந்து கிடைக்கிற நிறைய உணவுப் பொருட்கள் என்ன ஆகுனா கெட்டு போயிடும். பதனியோ கல்லோ பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம அதை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை பாகா காய்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இது எதுக்காக இந்த பனை கனவு திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம முன்னெடுத்துருக்கோன்னா பனையரிகளுக்காக. ஏன்னா பனையரிகள் வாழ்வாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அவங்களோட வாழ்வாதாரம் இல்லைன்ற ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுதுன்னா அவங்க அந்த தொழிலே விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பனையரிகள் இல்லை, பனையரிகள் இல்லைன்னும் போது அந்த அது கிடைக்கிற மூலப்பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேன்து. அப்போ அந்த மூலப்பொருட்கள் கிடைக்காத காரணத்தினால நமக்கு வந்து கருப்பட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், 1200 ரூபாய் நல்ல கருப்பட்டி நம்ம கடையில் கிடைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலப்படம் இருக்குது, அதனால் கம்மி ரேட்டில் கிடைக்குது. ஆனால் நல்ல கருப்பட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஆகும். அப்போ 1000 ரூபாய் கொடுத்து நம்ம கருப்பட்டி வாங்க மாட்டோம், அப்போ வேறு விஷயங்கள் போவோம். அப்போ நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தான். இப்போ நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இப்போ அது நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா நமக்கு நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பனை சார்ந்த உணவுகள், ஏன்னா அது ரொம்ப கல்லாக இருக்கட்டும், உங்களுக்கு உடல் சூடை குறைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம நிறைய மினரல் டிஃபிஷியன்சியனால எல்லாருமே அவஸ்தப்படுறோம், நிறைய பேர் அவஸ்தப்படுறோம். ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கல், பதநீர்ன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள், எந்த விஷயமாலும் உடம்பு சரியானாலும் ஒரு 48 நாள் தேவைப்படும், நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்க டிஃபிஷியன்சி எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுக்கணும். எடுத்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு நல்லது, பனியரிகளுக்கும் நல்லது. அப்போ பனியரிகள் நிறைய உருவாங்கினாங்கன்னா மூலப்பொருட்கள் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ மூலப்பொருட்கள் கிடைக்குதுன்னா அதோடய விலை கம்மியாகும், எல்லோரும் பயன்படுத்த முடியும். இப்போ நல்ல பொருட்கள் வந்து நம்ம கிடைக்காமல் போகிறதுக்கு நம்மளே தான் ஒரு காரணமாக அமைகிறோம். இப்போ இது இந்த பனை கனவு திருவிழான்றதே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட, அவங்க வாழ்வு வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக முன்னெடுத்து பண்ணியிருக்கோம். இந்த பலகாரங்கள் கூட ஏன் செஞ்சுருக்கோன்னா இவ்வளோ விஷயம் ஒரு பார்த்திங்கன்னா நுங்கு, பதநீர், கல், பனம்பழம் அப்படின்ற ஒரு இதோடு நம்ம முடிச்சிட்டோம் பனங்கிழங்குன்ட்டு. ஆனால் அந்த பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா காய வச்சு மாவா எடுத்துட்டோன்னா முறுக்குலேயே முறுக்கு, தட்டை, சீடை அப்படின்ட்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு நேரமின்மைன்றதுனால நாங்கள் இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா 200 முன்றன் செய்ய முடியும். அப்போது நமக்கு வந்து இருக்கிறத நம்ம தான் பயன்படுத்தலை. அப்போ நம்ம அதை பனங்கிழங்கு மாவாக்கிக்கலாம்,
பதநீரை காய்ச்சி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பாகாய் எடுத்து வச்சுக்கலாம். பதநீர் கிடைக்கும் போது காய்ச்சி பாகாய் எடுத்து வச்சுட்டோம்னா எப்போ வேணால் இந்த உணவுப் பொருட்கள் நம்ம செய்யலாம். நமக்கு இது சீசனல்ன்றது இல்லாமல் அதை தாண்டி நமக்கு கிடைக்க முடியும். அவங்களோட வாழ்வு நம்மளோட வாழ்வு சிறக்கணுன்றதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள்லாம் பயன்படுத்துங்க. பனங்கிழங்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனில் நிறைய கிடைக்கும். பனங்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனங்கிழங்கு வேக வச்சு சாப்பிடுவோம், அதோடு விட்டுருவோம். இப்போ இந்த பனை திருவிழாக்காக நான் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பனங்கிழங்குல ஊறுகாய் செஞ்சேன். பனங்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா தொக்கு செஞ்சேன். பனங்கிழங்குலே காரக்குழம்பு, பனங்கிழங்கை காய வச்சதை எடுத்து வத்தல் வச்சு காரக்குழம்பு வைக்கலாம். ஆனால் இப்போ பனை சார்ந்து இங்கேயே இருக்கிறவங்களே கூட பார்த்திங்கன்னா அதை நம்ம பண்ணலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகணும். பனங்கிழங்கு காரக்குழம்பு வத்த குழம்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி செங்காய் பனம் பழம் இருக்கு இல்லையா, அந்த பனம் பழத்தை வந்து முன்னாடி ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுலேயும் நீங்கள் வத்த குழம்பு செய்யலாம். காய வச்சுட்டு பனம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேன். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நம்மளை சுற்றி இருக்கிற பொருளை வச்சே நம்மளோட வாழ்க்கையை வந்து ஓட்ட முடிய அளவுக்கு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம அதை தாண்டி என்ன பண்ணுறோன்னா நிறைய விஷயங்களை தேடி ஓடும்போது நம்மளோட பாரம்பரியத்தையும் இழந்துடும், நம்ம ஹெல்த்தியும் இழந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு என்ன பண்ணலான்றது யோசிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நாங்கள் முதல் முதல்ல முன்னெடுத்தது வந்து பனம் பழத்தை வச்சு தான் முன்னெடுத்தோம். இந்த பனம்பழத்தோட பயன்பாடு பார்த்திங்க அப்படின்னா தென்மாநிலங்களில் வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் நீங்கள் இதுவே வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு எல்லையை கடந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஒரிசா பீகார் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் போனீங்கன்னா பனம்பழத்தில் வந்து அவங்களோட பாரம்பரிய உணவுகளில் வந்து நிறைய வந்து பனம்பழத்தை வந்து சேர்த்து நிறைய உணவுகள் பண்ணுறாங்க. இனிப்புகளாகட்டும் பலகாரங்களாகட்டும் அவங்க அவங்களோட வருடப்பிறப்புக்கு வந்து அது ஒரு ஒரு பிரதான உணவாகவே வந்து வச்சு படையலுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் மலேசியா இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பதநீரோட பயன்பாடும் கல்லோட பயன்பாடும் நிறையா இருக்குது. அதே மாதிரி நமக்கு நெருங்கிய உறவான இலங்கையில் வந்து பனை சார்ந்து நிறைய உணவுகள் பண்ணுறாங்க. அது வந்து அன்றாடம் வந்து அவங்களோட வீட்டு கிச்சனில் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்துகிறோம் அப்படின்னா இதற்கான நோக்கம் வந்து அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இதை எப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா அது முதல்ல வந்து நம்மக்கிட்ட நம்ம வீட்டு அடுப்பங்கரையில் வந்து இது புழக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இதை அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் கடத்த முடியும். அப்படிங்கிறதுல இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் தேடி வாங்கி நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்கள் உங்கள் பயன்பாட்டில் இதை வச்சுக்கிட்டே இருந்தால் தான் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும். எந்த ஒரு குழந்தையும் வந்து ஒரு கீவிக்கோ ஒரு ஒரு ஸ்ட்ராபெரிக்கோ ஒரு ஆப்பிளுக்கோ அவ்வளோ தூரம் அந்த குழந்தை வந்து இயங்கும் போது அதை விட வந்து பல மடங்கு நன்மைகள் கொண்ட பனை சார்ந்த விஷயங்கள் நம்ம உள்ளூர்லேயே கிடைக்கிது. அப்போ அதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். நன்றி.